ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருக்கும். இந்த படத்தில் நம்ம ராக் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ராக் ஒரு எஃபிஐ ஏஜென்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் ஒரு ஃபேமிலியை கடத்தி வச்சிருப்பான். அங்கே அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு ஆபரேஷன் கொடுக்குறாங்க. நம்ம ராக்கும் அங்கே போகிறாரு. போயிட்டு அவனை பிடிக்கும்போது அவன் கையில் வச்சிருந்தா பாம்பை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவான். அந்த இடமே வெடித்து செதறிடும். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ராக் காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அங்க நடந்த ஆக்சிடென்டால நம்ம ராக்குக்கு வந்து கால் போயிருக்கும். அப்புறம் அவர் ட்ரீட்மென்ட் பார்த்த டாக்டரையே அவர் மேரேஜ் பண்ணி அவருக்கு 2 குழந்தையும் பிறந்திருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ஊர்லயே ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டுவாங்க. அந்த பில்டிங்ல எல்லா செக்யூரிட்டியும் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு சொல்லி செக்யூரிட்டி அனலைசரா இவர் அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த பில்டிங்லயே நம்ம ஹீரோவோட ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் தங்கியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஓகேன்னு அப்ரூவல் போட்டா மட்டும்தான் மற்ற ஃபேமிலியை அந்த பில்டிங்குள்ள தங்க அனுமதி பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட ஓனர் இருந்துகிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அந்த பில்டிங்கோட எல்லா செக்யூரிட்டியும் கண்ட்ரோல் பண்ற ஒரு டேப்லெட் மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, இனி இதுல உன்னோட ஃபேஸ் லாக் போட்டுக்கோ, இனிமேல் நீ தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவாரு. அதே சமயம் அந்த பில்டிங்கோட ஓனருக்கும் அந்த ஊர்ல இருக்கிற இன்னொரு கேங்ஸ்டருக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். அதனால அந்த ஓனரை பழி வாங்கறேன்னு சொல்லி அந்த கேங்ஸ்டர் அந்த பில்டிங்குள்ள இறங்கி தீயை வச்சு விட்டுருவான். அங்க இருக்கிற செக்யூரிட்டி அனலைசர்னால அந்த தீயை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு அந்த டேபை எடுத்துட்டு போய் ரவுடி கும்பல் அதை ஹேக் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து எப்படி அந்த தீயை அணைச்சு அவங்களோட ஃபேமிலிய நம்ம ஹீரோ உள்ள போய் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வராரு, பிளஸ் அங்க இருக்கிற அந்த ஓனர் எப்படி காப்பாத்துறாரு, அந்த தீவிரவாதிகள் எப்படி நம்ம ஹீரோ பிடிக்கிறாரு அப்படிங்கறத இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பாக்கணும்னா இந்த படம் பாருங்க. இந்த படத்துல ஒரு ஒரு சீனும் ஆக்ஷனா தான் இருக்கும். நம்ம ராக் நடிச்சாலே அது ஆக்ஷனா தான் இருக்கும், நமக்கே தெரியும். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 129 மில்லியன். ஆனா இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வந்து 304.9 மில்லியன். இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க மறக்காம டவுன்லோட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னும் சில படத்தோட ரிவ்யூலாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம போற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா தினமும் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.